அன்பு உணர்ச்சி தான் ஒரு மனிதனை கடவுளாக்கும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பு உணர்ச்சி, எனக்கு அன்பு உணர்வு, அன்பு உணர்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படி கேட்க வேண்டும். அன்பு உணர்ச்சி தான் ஒரு மனிதனை கடவுளாக்கும். அந்த அன்பு உணர்ச்சியும் அன்பு உணர்ச்சி உள்ளவனுடைய தயவு இல்லாமல் வரவே வராது. இப்போ ஞானிகள் எல்லாம் மிக்க கருணை உள்ளவர்கள். கருணை உள்ள ஆசானிகளை வணங்காமல் நமக்கு கருணை சிந்தை வராது. அதுக்கு தான் பூஜை, அதுக்கு தான் என்ன செய்வார்கள், பூஜை செய்யுங்கள், பூஜை செய்யன்னு சொல்லுவோம். அந்த பூஜை எப்போ செய்ய வேண்டும், அதிகாலை 4:30 to 5 மணிக்கு எழுந்து காலைக்கடையில் முடித்து விட்டு ஒரு எண்ணெய் ஊற்றில் அமர்ந்து ஒரு தீபம் ஏற்றி, அது நல்ல நெய்யோ நெய்யோ ஏதோ ஒரு எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி, அது என்ன மின்சார விளக்கு இருக்கலாம், தீபம் ஏற்றி அதை முன் அமர்ந்து ஓம் ராமலிங்க சாமி திருவடியில் போட்டி, ஓம் ராமலிங்க சாமி திருவடியில் போட்டின்னு சொல்லலாம், ஓம் அகத்தியர் திருவடியில் போட்டின்னு சொல்லலாம். அப்படி பூஜை செய்ய நாமத்தை சொல்ல சொல்ல அவர்களோ கருணைமிக்கவர்கள். நாமும் பல ஜென்மங்கள் செய்த பாவத்தின் காரணமாக உருகவில்லை மனம், உருகாத மனம் இருப்பதனாலே அவர்கள் அவரை நினைக்க 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 இதயத்தில் நிச்சயமாக அந்த உருகும் தன்மை உருகும். அந்த உருகும் தன்மை தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அந்த உருகும் தன்மைக்கு ஒன்று பக்தி, மற்றொன்று பசியாற்றுவித்தல், புலால் மறுத்தல், பசியாற்றுவித்தல். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக உருகும் தன்மை உண்டாகும். ஆனால் விடுமோ மனசு, அது வாய்ப்பு கிடைக்கணும் அல்லவா, விடாது. என்ன காரணம்னா அதுதான் வினைப்பயன். இலையில் பசியாட்டக்கூடிய என்ன வேண்டும், பசியாட்ட வேணுங்கிற நினைப்பு வருவதுக்கே பாவிகளுக்கு வராது, வரவே வராது. அப்படி ஒரு வந்தாலும் அவனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது. அதனுடைய வினைப்பயனவன் அவன் செய்த பாவம் அது. அன்னதானம் செய்யுங்கிற நினைப்பு வரவே வராது, வரவே வராது பாவிகளுக்கு. அப்படியே நினைப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பே கிடைக்காது. என்ன காரணம், அந்த வினைப்பயனது. சரி, அப்படி வினைப்பு உள்ளவனுக்கு என்ன, பூஜை செய்ய உட்காருவான், பூஜை செய்ய விடாதவனே. அந்த பாவிகளுக்கு பூஜை செய்ய மனசு வராது, விடாதவனை போட்டு கசைக்கு பிடிச்சிடும். என்ன காரணம்னா மனலயப்படாதவனுக்கு. அந்த மனலயப்படாததுக்கு காரணம் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள். சரி, அந்த பாவங்களுக்கு விமோச்சனம், பூஜை செய்யன்னு பூஜைன்னு சொல்லுவோம், பூஜை செய்ய முடியலையே, பூஜை செய்ய அனுமதிக்க, பூஜை செய்ய வாய்ப்பே கிடைக்கலையே. பூஜை செய்ய வாய்ப்பு கிடைக்காட்டி என்ன ஆச்சு, அவனை என்ன பையனா, அதுக்கு அவனை அண்ணன் விதிப்பேனாவா இருந்தால் யாமல் செய்வோம்னா அவன் என்ன பையனாது. ஒரு 10 நிமிஷமாக நாமஜெபம் சொல்கிற நாமஜெபம் செய்ய முடியாதவனுக்கு என்ன இருக்குது உலகத்தில், அவன் கடவுள் இவ்வளோ பெரிய வாய்ப்பு படைத்திருக்கானாவா. ஆறறிவு படைத்த மனிதனுக்கு 10 நிமிடம் உட்கார்ந்து நாமஜெபம் செய்ய முடியாதவனுக்கு இந்த ஆறறிவு எதுக்கு, அவனுக்கு அவனை ஏன் மனிதன் சொல்லலாம், மனிதன் சொல்கிறதுக்கு என்ன நியாயம், அவனுக்கு என்ன படிப்பு, அவனுக்கு என்ன வாழ்க்கை, அவனுக்கு என்ன வீடு, அவனுக்கு என்ன வாசல். 10 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்ல முடியாதவனுக்கு வீடு என்ன, வாசல் என்ன, மனைவி என்ன, மக்கள் என்ன. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.